மொழி என்பது மனிதனுக்கு மனிதன் தொடர்பு கொள்வதற்காக உருவான ஒன்று. சைகை செய்தும் படங்கள் வரைந்தும் எண்ணங்களை வெளிப்படுத்திய ஆதிகால மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒலியை பயன்படுத்த தொடங்கினான். ஒலியிலிருந்து பிறந்தன பல மொழிகள். மொழிகள் பல்கி பெருகியதால் அனைவரும் புரிந்து கொள்வதற்கும் தடையின்றி வர்த்தகம் செய்வதற்கும் ஒரு நடுநிலையான மொழி தேவைப்பட்டது. அந்த தேவையை ஆங்கிலம் நிறைவு செய்தது. அது அனைத்துலக மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மொழியை வெறும் தொடர்புக்காக மட்டும் பெரும்பாலோர் பயன்படுத்துகின்றனர். ஒரு சிலர் மொழியின் மேல் அதிக பற்று கொண்டு அதை வழிபடும் அளவுக்கும் செல்கின்றனர். அப்படி வழிபடுவோரும் மொழி சேவை செய்வோரும் பொதுவாக தங்கள் தாய்மொழிகளுக்கே அந்த மரியாதையை வழங்குவர். வெகு சிலரே தங்கள் தாய்மொழி அல்லாத இன்னொரு மொழிக்காக சேவை செய்யவும் அதன் மேன்மைக்காக பாடுபடவும் முனைவர். அப்படிப்பட்ட மூன்று அறிஞர்களை தமிழ்மொழி வரலாறு மரியாதையுடன் நினைவில் வைத்திருக்கிறது. தமிழை தாய்மொழியாக கொள்ளாவிட்டாலும் சமய பணிகளுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்து பின்னர் தமிழின் மேல் காதல் கொண்டு அயராமல் மொழி தொண்டு செய்த அந்த மூவர் வீரமா முனிவர், ஜி யு போப், ராபர்ட் கால்ட்வெல். தேம்பாமணி என்ற காப்பியத்தை தமிழுக்கு தந்ததோடு தமிழ் அகராதியின் தந்தை என்றும் போற்றப்படுபவர் இத்தாலியில் பிறந்து தமிழகத்தில் தமிழ் சேவையாற்றிய வீரமா முனிவர். உலக பொதுமறையான திருக்குறளையும் நாளடியாரையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததோடு தம்முடைய கல்லறையில் தாம் ஒரு தமிழ் மாணவன் என்று குறிக்கப்பட வேண்டும் என்று எழுதி வைத்த தமிழறிஞர் ஜி யு போப் திராவிடம் என்னும் சொல்லை உருவாக்கி தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகியவை திராவிட மொழிகள் என்று கூறி அவற்றுக்கும் சமஸ்கிருதம் உட்பட்ட ஆரிய மொழிகளுக்கும் தொடர்பு கிடையாது என்பதை ஆதாரங்களோடு நிரூபித்தவர் டாக்டர் ராபர்ட் கால்ட்வெல். ஐரோப்பாவில் பிறந்தும் தமிழராக வாழ்ந்து மறைந்த அந்த அறிஞரைத்தான் சந்திக்கவிருக்கிறோம். 1814 ஆண்டு அயர்லாந்தில் பிறந்தார் ராபர்ட் கால்ட்வெல். தன் கல்வி முழுமையையும் அவர் ஸ்காட்லாந்தில் மேற்கொண்டார். கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் அவர் படித்துக் கொண்டிருந்த போது மொழியியல் ஆராய்ச்சியில் அவருக்கு ஆர்வம் ஏற்பட்டது. அதற்கு காரணம் அங்கு கிரேக்க மொழியை கற்றுத்தந்த ஒரு பேராசிரியர். வேறு பல மொழிகளோடு ஒப்பிட்டு கிரேக்க மொழியின் சிறப்பையும் மேன்மையையும் அவர் விரிவுரைகளில் எடுத்து கூறுவார். மொழிகளுக்கிடையே உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை அழகுபட எடுத்து கூறிய அந்த விரிவுரைகள் கால்ட்வெல்லை வெகுவாக கவர்ந்தன. பிற்காலத்தில் மொழியியல் ஆராய்ச்சியில் ஈடுபட வேண்டும் என்ற ஆர்வத்தையும் முனைப்பையும் அவருக்குள் ஏற்படுத்தின. பல்கலைக்கழகத்தில் சிறப்பு தேர்ச்சி பெற்று வெளியான கால்ட்வெல்லுக்கு சமய பணியில் ஆர்வம் ஏற்பட்டது. 1838 ஆண்டு தமது 24 வயதில் சமய பணி புரிவதற்காக தமிழ்நாட்டிற்கு பயணமானார். தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னை வந்து சேர்ந்தார். அடுத்த 53 ஆண்டுகள் சமய பணிக்கு மேலாக தமிழ் பணி ஆற்றப்போகிறோம் என்பது அவருக்கு அப்போது தெரிந்திருக்காது. அவரது தமிழ் பணிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் முன் இன்னொரு முக்கியமான நிகழ்வை குறிப்பிட வேண்டும். தமிழ்நாட்டை நோக்கி அன்னை மேரி என்ற கப்பலில் பயணமானார் கால்ட்வெல். நடுக்கடலில் திடீரென்று கடும் சுழல் காற்று வீசியது. அதில் அலைமோத தொடங்கிய அந்த கப்பலின் மீது புயலில் சிக்கி தவித்த இன்னொரு பிரெஞ்சு கப்பல் மோதவே கால்ட்வெல் பயணம் செய்த கப்பல் கடலில் மூழ்கியது. அந்த கப்பலில் பயணம் செய்தவர்களில் 6 பேரை தவிர மற்றவர்கள் மூழ்கி மாண்டனர். தெய்வாதீனமாக உயிர் தப்பிய அறுவரில் ஒருவர்தான் கால்ட்வெல். தமிழ்மொழி செய்த தவப்பயனால்தான் அவர் உயிர் தப்பினார் என்று பல தமிழறிஞர்கள் பின்னாளில் கூறினர். சமயப்பணிக்காக வந்திருந்ததால் மக்களோடு நெருங்கி பழகுவதற்காக தமிழ்மொழியை கற்க விரும்பினார் கால்ட்வெல். தமிழ்மொழியை நன்கு கற்றுக்கொள்ள அவருக்கு 3 ஆண்டுகளே பிடித்தன. அதோடு வடமொழியையும் கற்று 2 மொழிகளிலும் புலமை பெற்றார். அதன் பின்னர் சமயப்பணிக்காக திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள இடையன்குடி என்னும் சிற்றூருக்கு வந்து சேர்ந்தார். அப்போது எந்தவித வசதியும் இல்லாமல் ஒரு சிற்றூராக காட்சியளித்தது இடையன்குடி. அந்த ஊரை வசதிகள் நிறைந்த நல்ல ஊராக மாற்றும் பணியே முக்கியம் என்று முடிவெடுத்த கால்ட்வெல் அரும்பாடுபட்டு அந்த ஊரை சீர்திருத்தினார். அதோடு அங்கு ஒரு கோவிலையும் எழுப்பினார். அந்த கோவில் அவர் நினைவாக இன்றும் இடையன்குடியில் செயல்பட்டு வருகிறது.
தன்னை அன்போடு ஏற்றுக்கொண்ட திருநெல்வேலி மாவட்டத்திற்கு நன்றி செலுத்தும் வகையில் அந்த மாவட்டத்தின் வரலாற்றை ஆராய்ந்து அறிந்து ஒரு புத்தகமாக வெளியிட்டார். பாண்டிய நாட்டின் பழம்பெரும் துறைமுகங்களாக விளங்கிய கொற்கை, காயல் ஆகியவை பற்றிய செய்திகள் கால்ட்வெல்லின் உள்ளத்தை கவர்ந்தன. 2000 ஆண்டு பழமை வாய்ந்த கொற்கை திருநெல்வேலி மாவட்டத்தின் கடற்கரையிலிருந்து 5 மைல் தூரத்தில் ஒரு சிற்றூராக இருந்தது. அங்கு சென்று நிலத்தை தோண்டி ஆராய்ச்சிகள் செய்து பழைய கொற்கை துறை தரைமட்டத்திற்கு 8 அடிக்கு கீழே இருந்ததென்றும் அப்போது அதன் அருகே கடல் இருந்ததென்றும் கண்டறிந்தார். தாமிரபரணி ஆற்று நீரில் கலந்து வந்த மண்ணும் மணலும் நாளடைவில் துறைமுகத்தை தோர்த்து கடலை 5 மைல் தொலைவிற்கு அனுப்பிவிட்டது என்று உணர்ந்தார். காவிரி பூம்பட்டின துறைமுகம் வழியாக தமிழ்நாட்டின் அரிசி மேலை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது என்பது வரலாறு கூறும் உண்மை. நமது அரிசியை கிரேக்க மொழியில் அருசா என்று அழைக்கிறார்கள் என்றும் அந்த சொல்லே மருவி ஆங்கிலத்தில் ரைஸ் என்றானது என்றும் கால்ட்வெல் ஆராய்ந்து சொன்னார். மேலும் தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட மயிலிறகு தோகை என்று அழைக்கப்பட்டது. ஹிப்ரு மொழியில் கிறிஸ்தவ வேத நூலாகிய பைபிளில் மயிலிறகு துகி என்று குறிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் தோகை என்ற சொல்லிலிருந்து மருவியதுதான் துகி என்ற அந்த சொல் என்று அவர் விளக்கினார். இவ்வாறு பற்பல ஆராய்ச்சிகள் செய்து பல வரலாற்று உண்மைகளை முதன் முதலாக கண்டு சொன்னார் கால்ட்வெல். தென்னிந்தியாவில் நெடுங்காலமாக வழங்கி வரும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு ஆகிய 5 மொழிகளும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவை என்றும் அவற்றுள் ஆக பழமை வாய்ந்தது தமிழ் மொழியே என்றும் ஆதாரங்களுடன் விளக்கி அவற்றை திராவிட மொழிகள் என்று அழைத்தார் கால்ட்வெல். கால்ட்வெல் தமிழையும், டாக்டர் குந்தார்கர் என்பவர் மலையாளத்தையும், டாக்டர் கிட்டல் என்பவர் கன்னடத்தையும், பிரவுன் என்பவர் தெலுங்கையும் ஆராய்ந்தனர். அந்த ஆராய்ச்சிகளையெல்லாம் ஒன்று சேர்த்து A Comparative Grammar of the Dravidian Languages, அதாவது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதினார் கால்ட்வெல். அந்த நூல்தான் ஆரிய மொழியின் இலக்கணம் வேறு, திராவிட மொழிகளின் இலக்கணம் வேறு என்பதை ஆதாரங்களுடன் உலகுக்கு உணர்த்தியது. தமிழர்கள் கூட செய்யாத அந்த அரிய பணியை மேலை நாட்டவரான கால்ட்வெல் செய்ததை தமிழ் வரலாறு என்றும் நினைவில் வைத்திருக்கும். சுருக்கமாக சொன்னால், திராவிட மொழிகளுக்கு புத்துயிர் அளித்தவர் கால்ட்வெல். இன்று தென்னிந்திய பல்கலைக்கழகங்களில் திராவிட மொழிகள் பற்றிய துறை சிறப்பாக செயல்படுவதற்கு அடிகோலியவர் அவர்தான். தமிழ்நாட்டில் அவர் வசித்த 53 ஆண்டுகளில் அவர் 3 முறைதான் தான் பிறந்த ஊருக்கு ஓய்வெடுக்கச் சென்றார். அந்த அளவுக்கு அவர் தமிழ்நாட்டையும் தமிழையும் நேசித்தார். ஒரு மேலை நாட்டவரால் மேன்மை அடைந்தது தமிழ்மொழி என்று சொல்லும் அளவுக்கு வாழ்ந்து காட்டிய கால்ட்வெல் கொடைக்கானல் மலையில் இருந்தபோது 1891 தனது 77 வயதில் காலமானார். அவர் சுவாசித்த தமிழும் நேசித்த இடையன் குடியும் இன்று வரை அவரை மறக்கவில்லை. அவரது நல்லுடல் இடையன் குடிக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர் கட்டியிருந்த கோவிலிலேயே அடக்கம் செய்யப்பட்டது. தமிழுக்கு அணி சேர்த்தவர்கள் பட்டியலில் கால்ட்வெல் என்ற பெயருக்கு நிச்சயம் ஒரு முக்கியமான இடம் உண்டு. அவரை போன்றவர்கள் போட்ட விதைதான் விருட்சமாக வளர்ந்து தமிழ் மொழிக்கு செம்மொழி தகுதியை பெற்று தந்திருக்கிறது. அவருக்கு சமய பணி என்ற வானம் வசப்பட்டதை விட தமிழ்மொழி என்ற வானம் நன்றாகவே வசப்பட்டிருக்கிறது. இத்தனைக்கும் தமிழ் அவரது தாய்மொழி கூட கிடையாது. அவரது கதை நமக்கு கூறும் உண்மை எளிமையான ஒன்றுதான். நாம் செய்யும் எந்த காரியத்திலும் அவரை போன்று முழு மனத்தோடும் ஆர்வத்தோடும் விடாமுயற்சியோடும் தன்னம்பிக்கையோடும் ஈடுபட்டால் எந்த வானமும் வசப்படாமல் போகாது என்பதுதான் அந்த உண்மை.